வணக்கம். ஜெம் துளிகள். சென்னையில் அமையவுள்ள 5 புதிய பேருந்து நிலைய பகுதிகளை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் தலா 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிலையங்களை நவீன வசதிகள் கொண்ட பேருந்து நிலையமாக மேம்படுத்துவது தொடர்பாக அம்பத்தூர் எஸ்டேட் பேருந்து நிலையம், பெரியார் நகர் பேருந்து நிலையம், திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு ஏற்கனவே இருந்த கட்டிடங்களில் உள்ள அறைகள் மற்றும் கழிவறைகளை பார்வையிட்ட அவர் புனரமைப்பு பணிகளுக்கான திட்ட மதிப்பீடுகள் குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய பேருந்துகள் அமைப்பது தொடர்பான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இங்கு பயணிகளுக்கு பயன்படும் வகையில் நவீன வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ரா மற்றும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சென்னை பெருநகரத்துடைய மாநகர் போக்குவரத்து கழகத்துடைய மேலாளர் அன்பிற்கினிய அன்பு அவர்களும், தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், மண்டல குழு தலைவர் மூர்த்தி போன்றவர்களுடன் இன்றைக்கு இது சுற்றி ஆய்வு செய்திருக்கின்றோம். வெகு விரைவில் இதற்குண்டான எஸ்டிமேட் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகளை விரைவாக துவக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அதை கூடலாம் அல்லது குறையலாம். ஒரு 5 கோடி ரூபாயில் மேம்படுத்துவது என்று அறிவித்திருக்கின்றோம். இந்த அறிவிக்கப்பட்ட இந்த நிதிக்குள்ளாகவே பணிகள் முடிவு பெறலாம் அல்லது கூடுதலாக அடிப்படை தேவைகள் வேண்டும் என்ற கோரிக்கைக்கேற்ப நிதி கூடலாம். ஆகவே 5 கோடி செலவிலே மேம்படுத்துவது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூழ்நிலை பொறுத்துவது கூடுவது குறைவு. புதுச்சேரியில் சுகாதார கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் மூலம் சுகாதார கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு அழைப்பாளராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவ பிரிவு அரங்குகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். பின்னர் அரங்குக்கு வந்திருந்த ஒருவருக்கு ECG இதய பரிசோதனை செய்தார். மேலும் அங்கு வைக்கப்பட்டிருந்த செயற்கை உடல் உறுப்புகள், மூலிகை மருந்துகள் ஆகியவற்றையும் பார்வையிட்டார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சிறுகனூர் அருகே விவசாய சங்க மாநில செயலாளர் கொலை வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே எம்ஆர் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாய சங்க மாநில செயலாளர் சண்முக சுந்தரன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவமாக திருச்சி சிறுவர்கள் கூர்நோக்கு இல்லத்தில் +2 தேர்வு எழுதி முடித்த சிறுவன் ஒருவன் சரணடைந்தார். சிறுவனிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் சண்முக சுந்தரத்துக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அறிவழகன் என்பவருக்கும் இடையே இருந்த முன் விரோதத்தால் அறிவழகனின் சகோதரி மகன் சண்முகவேல், இளவரசன் மற்றும் சிறுவனும் சேர்ந்து கொலை செய்ததாக போலீசிடம் சிறுவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் சண்முகவேல், இளவரசனை அதிரடியாக கைது செய்து விசாரித்ததில் கொலையாளிகளுக்கு அறிவழகன், பால்ராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய 3 பேர் உடந்தையாக செயல்பட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சரணடைந்த சிறுவன் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 5 பேரை சிறுகனூர் போலீசார் கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பரங்குடி அருகே சோமநாதபுரம், கமுதக்குடி கிராமங்களில் புதிய டிரான்ஸ்பார்மர்களை சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி அருகே கமுதக்குடி கிராமத்தில் 840532 ரூபாய் செலவில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. அதேபோல் சோமநாதபுரம் கிராமத்தில் 612010 ரூபாய் செலவில் புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. இந்த 2 டிரான்ஸ்பார்மர்களை பரம்பக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டுள்ளதால் தடையின்றி மின்சாரம் மற்றும் குறைந்த மின்னழுத்த பிரச்சனை தவிர்க்கப்படும் என்றும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவிகள் கவிதா மோகன் மற்றும் சுமதி பாலசுப்ரமணியன், திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மின்வாரிய செயற்பொறியாளர் ரஜினா மற்றும் மின்வாரிய அதிகாரிகள், ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பட்டியல் அணி மாநில நிர்வாகி கொலை விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து சூலூரியில் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் TTP சங்கர் படுகொலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் சூலூரை அடுத்துள்ள சாமலாபுரத்தில் பாஜக வடக்கு மாவட்ட பட்டியலின தலைவர் சூரியநாதன் மற்றும் சூலூர் வடக்கு ஒன்றிய தலைவர் மகேந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனையடுத்து கோவை வடக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் ரேவதி மற்றும் வடக்கு மாவட்ட பொது செயலாளர்கள் சத்தியமூர்த்தி, ஸ்ரீ நந்தகுமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் சூலூர் மேற்கு ஒன்றிய தலைவர் மனோன்மணி, சூலூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ரவி மற்றும் தொண்டர்கள் உட்பட 200 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
தாழ்த்தப்பட்ட மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்கீடுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவங்களோட இருக்காங்க. திருமாவளவன் மாதிரி ஆட்கள் எல்லாம் அவர்கள் யாரும் வாய திறக்கல. தட்டி கேட்கக்கூடிய நெஞ்சுறுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே உண்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதனாலதான் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்குது. இதேபோல் நெல்லை வண்ணாரப்பேட்டை செல்லப்பாண்டியன் மேம்பாலம் அருகே பாஜக பட்டியல அணி மாவட்ட தலைவர் துளசி பாலா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நடைபெற்று வரும் தொடர் கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க தவறியதாக கூறி திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் வடக்கு மாவட்ட தலைவர் தயாசங்கர், மாவட்ட பொது செயலாளர் வேல் ஆறுமுகம் உட்பட சுமார் 100 மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். ஒரு ஒரு சமூக நீதியை காப்பாத்துறதுக்குன்னு வந்த அரசியல் கட்சி பண்ற இந்த ஆட்சி எக்காரணத்து கொண்டு ரொம்ப கேவலமா நடந்து போயிட்டு இருக்கு. இதை வந்து திருப்பி வேற வழியே இல்லைன்னா கோர்ட்டுக்கு தான் போய் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும். உங்க வாய் மூலமாக இந்த சம்பவம் சரி, வேற இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இந்த ஆர்ப்பாட்டம் வாலிய இந்த மாதிரி வன்முறையை கட்டுப்படுத்துறதுக்கு தமிழக ஆட்சியர்கள் பவர் கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். திருவொற்றியூர் சமூக சேவை சங்கம் சார்பில் சமூக அறுவலர் கோடீஸ்வரன் என்பவர் தற்போதைய சூழலுக்கு ஏற்ற புத்தகத்தை வடிவமைத்து வெளியிட்டுள்ளார். புது வண்ணாரப்பேட்டை தனியார் திருமண மண்டலத்தில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர் கலந்து கொண்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் சமூக அறுவலர் கோட்டீஸ்வரன் எழுதிய மனிதகுலம் ஒன்றுபட வேண்டும் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தற்போது தொடக்க பள்ளியில் இயங்கி வரும் அரசு கல்லூரியில் தரம் உயர்த்த உயர்கல்வி அமைச்சருக்கு தெரிவித்துள்ளதாகவும் வெகு விரைவில் சொந்த கட்டிடத்தில் அரசு கல்லூரி இயங்கும் என உறுதியளித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மதுரைக்கு அடுத்தபடியாக பரமக்குடி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்றது வழக்கம். இந்த ஆண்டு ஏப்ரல் 23 தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. 10 நாட்கள் விழாவை முன்னிட்டு அம்மனும் சுவாமியும் திருக்கல்யாண மண்டபத்தில் அலங்கார கோலத்தில் எழுந்தொழின. சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் பட்டு வேஷ்டி 10 சேலை அணிவிக்கப்பட்டது. பின்னர் இரவு திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த திருக்கல்யாண வைபவத்தில் 2000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் சென்னை பட்டியல் இனத்தலைவர் பிபிசி சங்கர் வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரத்தில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் அரண்மனை முன்பு சென்னையில் பட்டியலின் நிர்வாகி பிபிசி சங்கர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தரணி முருகேசன், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் ஏராளமான கொலைகள் மற்றும் வன்முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இதை முடிவுக்கு கொண்டு வர பாஜக தலைமையிலான அரசு வந்தால்தான் சரி செய்ய முடியும் என்றார். இதில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினர். இதில் முன்னாள் மாவட்ட பாஜக தலைவர் முரளிதரன் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் இருவர் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவண்ணாரப்பேட்டை பகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் சாலையில் செயல்பட்டு வரும் மதுபான கடையில் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த கோழி செல்வம் மற்றும் மனோஜ் ஆகிய இருவரும் மது அருந்து வந்துள்ளனர். பின்னர் இருவரும் குடித்துவிட்டு போதையில் வெளியே வந்த தாங்கள் வைத்திருந்த கத்தியை வைத்து மாறி மாறி குத்துவது போன்று விளையாடியுள்ளனர். அப்போது போதையில் நிலை தடுமாறி செல்வம் மனோஜை குத்தியுள்ளார். இதனைக் கண்டு தடுக்க வந்த அருகில் இருந்த 60 மதிக்கத்தக்க முதியவரையும் செல்வம் குத்தியதால் 2 பேரையும் அருகில் இருந்தவர்கள் அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இருவரும் உயிர்ந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் கோழி செல்வத்தை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். திருக்குவளி அருகே ஸ்ரீ சியாமலா தேவி, ஸ்ரீ புத்தூர் மாரியம்மன், ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாகை மாவட்டம் திருக்குவளி அருகே தெற்கு பனையூர் ஊராட்சி வல்ல விநாயகன் கோட்டகத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ சியாமலா தேவி, ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 23 தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தீமிதி திருவிழாவையொட்டி சுவாமிகளின் வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் இருந்த ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு போட்டும் தீக்குழியில் இறங்கியும் நேர்த்தி கடனை செலுத்தினர். திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆர்எஸ் மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்த வலியுறுத்தி
பொதுமக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் இங்கு போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலை உள்ளதாகவும் மாலை 5 மணிக்கு மேல் மருத்துவமனை பூட்டப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் முதற்கட்டமாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்தி போதிய மருத்துவர்களையும் அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த கோரிக்கை ஏற்காவிட்டால் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இங்கு ஒரு மருத்துவர் தான் இருக்கிறார்கள். அதுபோக எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் எந்த வசதியுமே அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. இசிஜி வந்து பல நேரங்களாக அது வேலையும் செய்கிறது இல்லை. போனோம்னா என்ன செய்யுமோ சும்மா லைட்டாக அப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அனுப்பிடுறாங்க. இதனால் வந்து இங்கே சுற்றி உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க. இதை வந்து உடனடியாக வந்து தாலுகா மருத்துவரை மாற்றணும். அரசு மாநில பேரூராட்சியை பொறுத்தவரையில் இங்கே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பகலிலும் மருத்துவர் இல்லை, இரவிலும் மருத்துவம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் மருத்துவர் இருக்கார். இரவு நேரத்தில் சுத்தமாக மருத்துவர் இருப்பதே கிடையாது கடந்த 7 மாதமாக. அதை முன்னிட்டு தான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வைத்துள்ளோம். இன்னும் ஒரு 2-3 நாட்களில் 2-3 தினங்களில் இல்லை 2-3 மாதங்களில் இது நியமிக்கப்படவில்லை, மருத்துவர் நியமிக்கப்படவில்லை என்றால் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துள்ளது. ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை பொதுக்கல்வித்துறையோடு இணைப்பதை கைவிடக் கோரி விருதாச்சலம் பாலக்கரையில் பல்வேறு கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் அனைத்து கட்சி சார்பில் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளை பொதுக்கல்வித்துறையோடு இணைப்பதை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆதி திராவிடர் பள்ளிகளை மேலாண்மை செய்திட பொது கல்வித்துறை போன்று தனி கல்வித்துறை உருவாக்கிடவும், ஆதி திராவிடர் நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் வருவாய்த்துறை தலைவிடுவதை கைவிட்டு முற்றிலும் தனி நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆதி அறக்கட்டளை நிறுவனர் திருமாறன், இந்திய குடியரசுக் கட்சி மாநில துணை பொதுச் செயலர் மங்கா, பிள்ளை, பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட தலைவர் ஐயாசாமி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் நடைபெற்றது. தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சங்கத்தின் தலைவர் தியாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஈரோட்டில் உள்ள அரசு ஊழியர் சங்க வளாகத்தில் நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்த்த வேண்டும் என்றும், 7 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வை உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. செயற்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் அமைப்பு செயலாளர்கள் வெங்கட்ராமன், மாநில செயலாளர் அர்பட் ராஜசிங் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லையில் 7வது நாளாக தொடரும் கனமழையால் சாலை ஓரங்களில் மழைநீர் தேங்கி காணப்பட்டது. தமிழகம் முழுவதும் கோடை வெயில் மக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது வளிமண்டல காற்று திசை மாறுபடுவதன் காரணமாக சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது கோடை மழையும் பெய்து வருகிறது. அதன்படி 7வது நாளாக மாநகரின் பல்வேறு பகுதியில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இடியுடன் கனமழை பெய்தது. சுமார் 1.5 மணி நேரம் வரை நீடித்த கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் மின் விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. இந்த கனமழையால் சாலை ஓரங்களில் மழை நீர் தேங்கி காணப்பட்டது. இலங்கையனூர் ஆதி திராவிட நல மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விருதாச்சலம் சார் ஆட்சியிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த நல்லூர் ஒன்றியம் இலங்கையனூர் ஊராட்சி ஆதி திராவிட நல பகுதியில் சுமார் 350க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 35 ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள். இதுநாள் வரை அரசு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கவில்லை என்றும், கிராம மக்களின் அவல்நிலை புரிந்து கொண்டு இலவச பட்டா வழங்க வேண்டும் என்றும் சார் ஆட்சியிடம் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் இந்திய குடியரசுக் கட்சி மாநில இணை பொதுச் செயலாளர் மங்கா பிள்ளை மற்றும் மாவட்ட தலைவர் கதிரவேல், நகர தலைவர் ராஜேந்திரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நிலக்கடலை சாகுபடி பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டம் மருதூர் வடக்கு மஞ்சக்கண்ணி கிராமத்தில் சுமார் 150 ஏக்கர் அளவில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நிலக்கடலை வேர் அழுகி சேதமடைந்தது. மேலும் தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வடிகால் வசதி இல்லை என்றும் இதற்கு நிவாரணம் வழங்க கோரி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நேற்று பெய்த கனமழையால இங்க சாவடி பண்ணிருக்க எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. நிலக்கடலாம் பாத்தீங்கன்னா தண்ணீர் சுத்தமா முழுகிருக்கு, எள்ளு சுத்தமா சாஞ்சிருக்கு. இதுவரை காலிலேருந்து நாங்கள் வயலுக்கிட்டே நிற்கிறோம், ஒரு அதிகாரிகள் யாரும் வருவாங்கன்னு பார்த்தா ஒத்துரும் இல்லை. நிர்வாக அலுவலர்கிட்ட சொன்னால் அவங்க வேளாண் துறையில் சார்ந்த அதிகாரத்தை சொல்லுங்க, அவங்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இது வந்து இதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். இது மாவட்ட ஆட்சியத்தில் வந்து உரிய கவனம் எடுத்து எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கணும். திண்டுக்கல் அருகே காய்கறி சந்தையில் உணவுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர் பாலத்தின் அருகாமையில் சிறுமலை மொத்த விற்பனை காய்கறி சந்தை செயல்பட்டு வருகிறது. இந்த சந்தையில் சிறுமலை பகுதியில் விளையக்கூடிய மா, பலா, வாழை, எலுமிச்சை உள்ளிட்ட பழங்கள் விற்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாழைப்படை விற்பனை சந்தையில் ரசாயனம் மூலம் பழங்கள் பழுக்க வைக்கப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்துள்ளது. இதனையடுத்து உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் செல்வம் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதனால் வியாபாரிகள் மத்தியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் சார்பில் 6ஆம் ஆண்டு அயல்நேடி கோப்பைக்கான மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டி சென்னையில் நடைபெற்றது. சென்னை ரெட் ஹில் ஸ்டாக் கிரிக்கெட் மைதானத்தில் மாநில அளவிலான மகளிர் கிரிக்கெட் T20 போட்டி நடைபெற்றது. மாஸ்டர் கிரிக்கெட் கிளப் நிறுவனர் சம்சுதீன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழகத்தில் உள்ள தென்காசி, நெல்லை, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 16 மகளிர் கிரிக்கெட் அணியினர் கலந்து கொண்டு போட்டியிட்டனர். இறுதிப் போட்டியில் SVP IAS கிரிக்கெட் அகாடமி மற்றும் ஸ்மைலிஸ் கேர்ள்ஸ் கிரிக்கெட் அணி இறுதிச் சுற்றில் போட்டியிட்டன. இதில் SVP IAS கிரிக்கெட் அகாடமி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு மகளிர் கிரிக்கெட் அணி தேர்வு கமிட்டி உறுப்பினர்கள் போர்சிலை மற்றும் புஷ்பா, தி ஃபோர்ஸ் ஸ்டோரி நிறுவனர் தயாலான் மற்றும் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு அயல்நெடி கோப்பை, பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த ஆட்டக்காரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே மேதினத்தையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் சுங்கவா சத்திரம் பஜாரில் அதிமுக சார்பில் மே தினத்தையொட்டி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான கோந்தூர் செந்தில் ராஜன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருத்தணி அரி, சட்டமன்ற உறுப்பினர் பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு உரையாற்றினர். கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் மேட்டுப்பாளையம் தயாளான், காற்றாம்பாக்கம் மோகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜிம் துளிகள் நிறைவடைகின்றன. துளிகளுக்கான தொடர்ந்து நிறுவனங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.